ஆண்டவருடைய நாமத்தில் ஜேடிகே நேயர்களை வாழ்த்துகிறேன். தலைவன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தலைமை பண்பு என்கிற பொருளில் ஆதியாகமத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிராமாத், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. 3, பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். ஒரு தலைவன் தனக்கு இருக்கிற தனிப்பட்ட குறைவுகளை எப்படி கையாளுகிறான், கர்த்தர் அவனை எப்படி நடத்துகிறார் என்று இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பணம் இருந்தது, இராணுவம் இருந்தது, புகழ் இருந்தது, ராஜாக்கள் அவனை வந்து வணங்கினார்கள், ராஜாக்கள் வந்து அவனை எதிர்கொண்டு வந்து வரவேற்றார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது. மெல்கிசேதேக், சிலர் அதை ஆண்டவர் என்கிறார்கள், சிலர் பரிசுத்த ஆவியானவர் என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மனித உருவத்தில் வந்து, சில கிறிஸ்துன்னு சிலர் விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்து என்று வைத்துக்கொள்வோம், கிறிஸ்துவோ அது கர்த்தர் தானே. கர்த்தரே மனித வடிவத்தில் வந்து, நேரில் வந்து, முதல் கர்த்தருடைய பந்தி அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து, முதல் கம்யூனியன், முதல் நற்கருணை இங்கே தான். முதல் நற்கருணை ஆராதனை நடந்தது, கர்த்தரே வந்து அதை கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. தசம பாகம், ஆபிரகாம் முதல் முதலாக தசம பாகம் என்கிற ஒன்றை கண்டுபிடித்தவன் ஆபிரகாம் தான். கொடுப்பதில், ஆவிக்குரிய அந்தஸ்தில், அரசியல் அந்தஸ்தில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலேயும் உலகத்திலே டாப்பில் வந்துட்டான் ஆபிரகாம். ஆனால் அவனுக்கும் குறைகள் இருந்தன. அவன் சொன்னான், அடியேனுக்கு என்ன தருவீர். 3, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு என்னப்பா கொடுப்பீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இவ்வளோ கொடுத்துட்டாரு ஆண்டவர், இவ்வளோ கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு நீர் குழந்தை பாக்கியம் தரவில்லையே. தலைமை பண்பு உள்ளவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும். அது உடல்நல குறைபாடாக இருக்கலாம், பொருளாதார குறைபாடாக இருக்கலாம், அது குழந்தை இல்லை என்கிற நிலையாக இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு குறைபாடு இருக்கும். அதைத்தான் அவன் ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேட்கிறான். 1:15 ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, 4 இராணுவத்தில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு 5 விடுதலை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சுன்னா, எனக்கு வாரிசு இல்லையே, எனக்கு வயசான காலத்தில் யார் என்ன பாப்பா, எனக்கு யார், எனக்கு வயசான காலத்தில், எனக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, பணத்துக்கு யார் வாரிசு. ஒரு பயம் வந்துச்சு. பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலன், ஐ வில் பி ஒரு காம்பன்சேஷன், நான் உனக்கு ஒரு பெரிய பலன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பயம் வந்துச்சு அவனுக்கு, ஒரு குறைவு. அந்த குறைவு அவனுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டான். அதாவது தலைமை பண்பு இருக்கேன்னா, முதல்ல நல்லா சில சொல்லுவாங்க, படிப்பு இருக்கணும், தலைவன் ஆகணும்னா படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கயா, பணம் இருந்தால் தலைவன் ஆகிடலாம். சில பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஊர்களில் ஏலம் விடுவாங்க. இவ்வளோ யார் ஏலத்தில் நிறையா ஊர் பொதுவு பணம் கொடுக்கணும். நான் ஒரு குறிப்பிட்ட ஊரில், எங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உண்டு, சென்னையினுடைய புறநகர் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட, எங்களுக்கு அந்த ஊரினுடைய பெரும்பகுதி எங்கள் அப்பா வாங்கியிருந்தாங்க, பூர்வீக சொத்துக்கள் உண்டு. அது நிமித்தம் நான் அந்த ஊரே பெரியவர்களெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களே அந்த ஊர் மக்களுக்கே பெரும்பாலானோருக்கு தெரியும். அந்த ஊரில் 2 ஜாதியார் வாழ்கிறாங்க, ஒரே ஒரு தெருவில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, மற்ற அத்தனை தெருக்களிலும் இன்னொரு ஜாதி வாழ்கிறார்கள்.
அந்த ஊரில் ஒரு பணக்காரர், ஒரு செட்டியார். அவர் அங்கே அந்த ஊரில் இருக்கிற சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். கொஞ்சம் ஒரு தெருவில் மட்டும்தான் செட்டியார் இருக்காங்க, மற்ற எல்லா தெருக்களிலும் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்காங்க. இந்த செட்டியார் பணக்கார், எனக்கு நல்ல அறிமுகமானவர். தொழில் முறை தொடர்புகள் எங்கள் அப்பாவோடு அவருக்கு உண்டு. அவர் அப்போது அந்த நாட்களில் நான் வாலிபனாக இருந்தபோது எங்களுடைய நில சம்பந்தமாக நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. அப்போது இந்த பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். அப்போ சொன்னாங்க, நான் யோசித்தேன், இந்த ஊரில் செட்டியார் ஒரு தெரு தான் இருக்காங்க, மற்றவங்கலாம் வேறு சமுதாயம், எப்படி இவர் பதவிக்கு வந்தார்னு போது சொன்னாங்க, ஏலம் விட்டாங்க, யார் நிறையா பணம் கட்டுறீங்களோ அவங்க தலைவர், நாங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம் ஊருக்கு, அந்த பணத்தை வச்சு கட்ட போகிறோம், எங்களிடத்திலும் ஒரு தொகை வற்புறுத்தி வாங்கி கொண்டார்கள், பெரிய தொகை, நாங்கள் அங்கே நிலம் வைத்திருப்பதனால, எங்கள் அப்பா வச்சுருந்ததுனால எங்கள் குடும்பத்தாரிடத்தில் வாங்கி கொண்டார்கள், அவரை தலைவராக்கிட்டாங்க, பணம் இருக்கிறதுனால தலைவர். இப்போ இன்றைக்கும் என்னுடைய தாய் சபையாகிய தென்னிந்திய திருச்சபையில் அப்படி சூழ்நிலைகள் வந்துட்டது. யாரால் பணத்தை செலவு பண்ண முடியுமோ தேர்தலில் அவங்க பதவியை பெறலாம் என்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. பேராயர் தேர்தலில் கூட 2 கோடி ரூபாய் இருந்தால் தான் பேராயர் ஆக முடியும் என்று நினைக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. பணமே இல்லை ஒரு ஆவிக்குரிய தலைவன் இடத்துல, பயம் வந்துடும், பணம் இல்லை என்கிட்ட, யாராவது நமக்கு செலவு பண்ணால் கூட நான் பேராயர் பேனலில் வந்துட்டேன், ஒருத்தர் வந்துட்டார்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அது அவரை இப்போ பேராயராக சினாடு தெரிந்தெடுக்கணும், 2 கோடியாவது வேணும் அதுக்கு, 2 கோடி செலவு பண்ணால் தான் சினாடு தெரிந்தெடுக்கும், அப்படி ஒரு நிலைமை காணப்படுது. நான் அப்படி பேசுகிறதுக்காக வருத்தத்தோடு பேசுகிறேன், துக்கத்தோடு பேசுகிறேன். என்னுடைய தாய் சபை, என்னுடைய தாய் பேராயத்தினுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தத்தோடு நான் பேசுகிறேன், துக்கத்தோடு பேசுகிறேன். என்னுடைய நண்பர்கள் தான், பேராயருக்காக நிற்பவர்களில் கூட என்னுடைய நண்பர்கள் உண்டு. ஆகவே ஒரு பயம் வரலாம். அது மாதிரி உடல்நலக்குறைவு, மெடிக்கல் செக்கப்பில் பாஸ் ஆனால் தான் பேராயராக முடியும். உடல்நலக்குறைவு இருந்தாலும் பயம் வரலாம். அது பேராயர் என்பதை ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். வேறு எந்த நிலையாக இருந்தாலும் குடும்பத்தில் கூட சம்பாதிச்சாதானே மரியாதை, சம்பாதிச்சவங்க தான் குடும்பம் சொல்கிறத தான் குடும்பத்தில் கேட்பாங்க, சம்பாதிக்காமல் சொல்கிறத குடும்பத்தில் கேட்க மாட்டாங்க என்று தானே பலர் நினைக்கிறார்கள். குடும்பத்துலேயும் அப்படி தான், சபையிலையும் அப்படி தான், அலுவலகத்திலையும் அப்படி தான், அப்படி தான் நம்ம பெரும்பாலான நிலைமைகள் இருக்கிறது, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். தலைமை பண்பு இருக்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படுறவங்க உண்டு. அல்லது என்ன இல்லையோ, தமிழகத்தில் ஒரு பெரிய புகழ்பெற்ற முதலமைச்சர் இருந்தார், அவரை வந்து மிக பிரபலமானவர், மக்கள் சிலர் அதை கடவுளாக நினைச்சாங்க. அவரை ஏழைகளுக்கு அவர் தனிப்பட்ட விதத்திலும் உதவி செஞ்சுருக்கார், பதவியின் மூலமும் உதவி செஞ்சுருக்கார். அவர் அப்படி அவருடைய தொழிலையும் அவர் நம்பர் 1, அரசியல்லையும் நம்பர் இருக்கிற வரைக்கும் அவர் பதவியில் இருந்தார். உச்சக்கட்ட பதவியில் நல்ல ஆயுசில் இறந்து போனார். அவர் பேர் இப்போவும் புகழோடு இருக்குது. அவர் தன் நண்பர்கள் நண்பரிடத்தில் ஒன்று சொன்னார். அவர் சொன்னார், நான் இவ்வளோ பணம் பேர் புகழோடு இருக்கிறேன், ஆனால் எனக்கு 3 குறைகள் உண்டு. என் மனசில் எப்போவும் எனக்கு உறுத்துகிற 3 குறைகள். ஒன்று, எனக்கு குழந்தை கிடையாது, வளர்ப்பு பிள்ளைகள் உண்டு, சொந்த பிள்ளைகள் எனக்கு கிடையாது, அது ஒரு குறை. 2வது குறை, என்னால் எனக்கு பேச்சு திறமை கிடையாது. நான் போய் நின்னாலே மக்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க, நான் போய் என் முகத்தை காட்டினாலே போதும் ஓட்டு விழுந்துடும், என்னுடைய தொழிலே நான் முகத்தை காட்டினாலே நான் வந்து வெற்றி பெற்றுடுவேன், எனக்கு பேச்சு திறமை கிடையாது, என்னால் சரளமாக திறமையோடு பேச முடியாது. 3வது, எனக்கு ஆங்கில அறிவு கிடையாது, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நடைமுறையில் பேசுகிறதுக்கு தான் ஆங்கிலம் தெரியுமே தவிர, ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு பத்திரத்தை, ஒரு ஃபைலை படிக்கிறதுக்கோ, ஒரு அரசாங்க பேச்சுவார்த்தையை ஆங்கிலத்தில் நடத்துகிற அளவுக்கோ எனக்கு ஆங்கில அறிவு கிடையாது. 3 குறைகள் என் மனசில் எப்பவும் உண்டு.
என்று தன்னுடைய ரொம்ப ஆத்மீக நண்பரிடத்தில் பகிர்ந்து கொண்டதாக அந்த நண்பர் பின் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எல்லா தலைவர்களிடத்திலும் குறைகள் உண்டு. பணம் இல்லை, உடல்நல குறைவு, பலவிதமான குறைவுகள் உண்டு. தலைமை பண்பு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னிடத்துலேயும் குறைவு உண்டு, கர்த்தர் ஏன் இதை நீ எனக்கு கொடுக்கல என்று நான் பொது வழியில் அதை சொல்வதில் நான் தயக்கப்பட்டாலும், ஆண்டவர் ஏன் இதை மட்டும் நீ எனக்கு இன்னும் தரலை, தருவார், சீக்கிரமாய் தருவார் என்ற நம்பிக்கை உண்டு எனக்கு. இது இதை இன்னும் நீ தரலையே, இவ்வளவு தலைமை பண்பை எனக்கு தந்திருக்கிறீரே, 1000 மேற்பட்ட ஊழியக்காரர்கள் என் தலைமையின் கீழ் இருக்கிறார்கள், உலக புகழ்பெற்ற ஊழியர்களும் அதில் அடங்குவார்கள், அவர்களும் என்னுடைய ஆவிக்குரிய வழிநடத்துதலை பெற்றுதான் செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது எனக்கே இன்னும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீ தரவில்லை என்ற குறை எனக்கும் உண்டு. ஆகவே நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், நீங்கள் ஊழியத்தில் தலைவராக இருக்கலாம், வேறு துறைகளிலே நீங்கள் தலைவராக இருக்கலாம், தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கலாம், குறை நிச்சயமாக இருக்கும், குறை இல்லாமல் இருக்காது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள ஒரு வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி அதை அணுகிறார்? தன் குறையை நினைத்து சோர்ந்து போன பயந்து இருக்கிற ஒருவனை எப்படி ஒரு தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய ஆண்டவர் எப்படி அணுகுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவுமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 5:6 ஆதியாகமம் 15. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வெளியே வா, கூடாரத்துக்குள்ளே இருக்கிறான், வெளியே வா, வெளியே வந்தால் ராத்திரி நேரம் வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அங்கே நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை எண்ண முடியுமா எண்ணி பாருனார். எண்ணி பார்த்தா எண்ண முடியல. அதுபோல் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன், அந்த குழந்தையின் அந்த பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் அப்படியே உன்னுடைய சந்ததி அந்த அளவுக்கு நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு ஒரு அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தார். அவன் விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான். எனக்கு குழந்தையே பிறக்காது, எனக்கு வாரிசே இருக்காது, ஒரு பயம் வந்துச்சு, அந்த பயம் போய் இப்போ விசுவாசம் வந்துச்சு, நிச்சயமாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அது அந்த குழந்தையிலிருந்து அந்த அந்த அப்படியே வாரிசுகள் சந்ததிகள் எண்ணி முடியாத அளவுக்கு சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி பாருங்கள், யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி தான், 2 கோடி தான் உலகத்தில் இருக்காங்க, 1 கோடி இஸ்ரவேலில் இருக்காங்க, 1 கோடி மற்ற நாடுகளில் இருக்காங்க, உலகத்தையே அவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க, அந்த 2 கோடி தான். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வாரிசுகள்னு சொன்னால், ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அரபியர்களும் இஸ்மவேல் வெளிவந்தவர்கள் தான். கேத்தூராள்னு ஒரு மறுமனையாட்டிய விவாகம் பண்ணியிருந்ததாகவும் இன்னும் பல மறுமனையாட்டிகள் இருந்ததாகவும் ஆதியாகமம் 25 சொல்கிறது. அவர்களையெல்லாம் கிழக்கு தேசத்துக்கு, அவர்களுடைய சந்ததியை கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிவிட்டதாக அங்கே நம்ம படிக்கிறோம். சில வல்லுநர்கள் இவ்விதமாய் கருதுகிறார்கள், வடகிழக்கு இந்தியர்கள், திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரிக்காரர்களெல்லாம் அந்த ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியினுடைய சந்ததியர் என்று சில வல்லுநர்கள், இந்திய கிறிஸ்தவ தலைவர்களில் சிலர் அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் ஆபிரகாமுடைய சந்ததி பெரிய எண்ணிக்கையில் இன்று இருக்கிறத பார்க்கிறோம். வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக, பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் ஒரு தலைவன் பயத்தில் இருக்கிற ஒருவனோடு பேசுகிற காரியங்கள் அவனுக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்கறதா இருக்க வேண்டும், நம்பிக்கையை ஊட்டுகிறதா இருக்க வேண்டும். ஒரு தலைமை பண்பினுடைய முக்கியமான விஷயம் என்ன? எச்சரிக்க வேண்டியதுக்கு நம்ம எச்சரிக்க வேண்டும், அது வேறு விஷயம். கடிந்து கொள்ள வேண்டியதுக்கு கடிந்து கொள்ள வேண்டும், அது வேறு விஷயம். ஒருவன் பயந்து போய் இருக்கிறான், தன்னுடைய குறைவை நினைத்து பயந்து போய் ஒருவன் இருக்கிறான்,
அவனோடு இந்த தலைவன் பேசுகிற காரியங்கள், தலைவன் நடந்து கொள்கிற விஷயங்கள், அவனுக்கு ஒரு நம்பிக்கையை அவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நான் வட இந்தியாவில் மிஷினரி பணியில் இருந்தபோது என்னுடைய தலைவர், இன்றைக்கும் அவர்தான் என்னுடைய மானசீகமான ஆவிக்குரிய தலைவர், அவர் எப்படி மற்றவர்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொண்டு வருவார் என்று நான் பார்த்திருக்கேன். பயங்கரமாக குளிரும், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கிறிஸ்மஸை ஒட்டி அதில் ஆரம்பித்து ஒரு மாதம் குளிர் பிச்சு தின்னுறோம். ரெண்டு சாக்ஸ் போட்டிருக்கணும், நாங்கள் ஒரு சாக்ஸ் போட்டால் பார்த்தாது, ரெண்டு சாக்ஸ் போடுவோம், ஒரு ஸ்வெட்டர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜெர்கின் போட்டு கையில் க்ளவுஸ் போடுவோம், இரவு தூங்கும்போது கம்பளியெல்லாம் போட்டால் தாங்காது, ரஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மெத்தையை போட்டு தான் மூடணும். சூரிய வெளி வெளிச்சத்தில் மத்தியான சாப்பாடை சாப்பிடுவோம், வெயில் அவ்வளோ சுகமாக இருக்கும், அப்படி குளிரும். ஒரு மஃப்ளர் போட்டிருப்பாங்க, சிலர் மேலே ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தலைவராக இருந்தவர், என் மிஷினரி சங்க தலைவர், அவர் என்ன பண்ணுவார்னா தலையில் ஒன்றுமே போட்டிருக்க மாட்டார், ஒரு ஸ்வெட்டர் போட்டிருப்பார், இல்லை என்றால் ஒரு வேறு ஏதாவது ஒன்று போட்டிருப்பார். போட்டுட்டு தலையில் எதுவும் மஃப்ளர் போட்டு மூடியிருக்க மாட்டார், தலையில் தொப்பி வச்சுருக்க மாட்டார். நான் சொல்வது, இப்போ அவருக்கு வயது 70 மேலே ஆகிவிட்டது, இப்போது எப்படி அவர் குளிரை எதிர்கொள்கிறார் எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது, ஒரு 20 முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு வர அவர் என்ன பண்ணுவார்னா ஒன்றுமே காதை ஒன்றும் மூடியிருக்க மாட்டார், தலையை மூடியிருக்க மாட்டார், ஒரு ஸ்வெட்டர் போட்டிருப்பார் அவ்வளோதான், அல்லது ஒரு ஜெர்கின் போட்டிருப்பார் அவ்வளோதான். ஏன் அப்படி போட்டிருப்பார்னா குளிரை நினச்சி பயந்து இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்கு ஒரு தைரியம் மூடுறதுக்காக, அண்ணனே தலையை மூடலை காதை மூடலை, ஒரு ஜெர்கின் ஒரு ஸ்வெட்டர் தான், ஆனால் நீங்கள் கிட்ட போய் நீ பார்த்தா காது ரெண்டு காதுலையும் பஞ்சு வச்சுருப்பார். அது என்னை போன்றவர்களுக்கு தான் தெரியும், கிட்ட போய் பார்த்தா ரெண்டு காதுலையும் பஞ்சு வச்சுருப்பார், குளிர் காற்று உள்ளே போகாதபடி அப்படி குளிரில் அப்படி நடமாடுவார், நிற்பார். ஒரு பயத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக ஒரு தலைமை இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சிறிய கொள்ளை நடந்து விட்டது மிஷினரி பணித்தளத்தில். ஒருவன் துப்பாக்கி முனையில் வந்து, அங்கே ஒரு கேன்டீன் உண்டு இந்த மிஷினரி ஸ்தாபனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில், அங்கே கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பலவிதமான நிறுவனங்கள், அதற்காக ஒரு கேன்டீன் உண்டு. அந்த கேன்டீனில் வந்து துப்பாக்கி முனையில் வந்து ஒருவன் வந்து கொள்ளையடித்து விட்டு பணத்தையெல்லாம் எடுத்து விட்டு போய்விட்டான். நான் எங்கள் தலைவரும் வீட்டில் நான் இருக்கேன், தலைவருக்கு ஃபோன் வருகிறது. தலைவர் என்றைக்குமே லுங்கி கட்டிக்கிட்டு அவர் வெளியே வரமாட்டார், வீட்டுக்கு வெளியே வரவே மாட்டார். அந்த அவசரன்றதுனால லுங்கியோடு வெளியே வந்துட்டார், வீட்டை விட்டு வெளியே வராதவர் வந்துட்டார். அந்த காம்பவுண்டே ஒரு சின்ன ஊர் மாதிரி தான் இருக்கும், கூட நான் இருந்ததுனால நானும் கூடவே வந்தேன். அங்கே துப்பாக்கி முனையில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானேன்னு அங்கே ஒரு சிலர் பதச்சிட்டு இருக்காங்க. அவர் போனார், என்ன என்னையா துப்பாக்கியை கண்டு பயந்துட்டீங்க, இதுக்கெல்லாம் ஒரு துப்பாக்கிக்கெல்லாம் எதுக்குங்க பயப்படணும், நீங்கள் ஏன் கொடுத்தீங்க பணத்தை? ஓ, ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்ததை, ஒரு சர்வசாதாரணமாக இதுக்கு ஏன் பயப்படுறீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போனார். அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், நாம் வந்து இதை ஒரு பெருசாக நினச்சா அவர் பயந்துருவாங்க, நீங்கள் அந்த துப்பா என்ன பெரிய துப்பாக்கி, அது ஒரு துப்பாக்கியா நாட்டு துப்பாக்கி, அது எங்கே அது வெடிக்காது, அதில் அதுக்கெல்லாம் ஏன் பயப்படணும், தராசுகளில் எடுத்து ஒரு எரிஞ்சிருக்கலாமே. அவர் ஏதோ இது ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இதுக்கு இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக சமாளிச்சிருக்கலான்ற மாதிரி ஒரு பேசினார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நான் நினச்சேன் தைரியம் சொல்லுவார், ஆறுதல் சொல்லுவார் அப்படிலாம் நினச்சேன், உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவார், போலீஸ்லாம் எதுக்காது அப்படின்னு, ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். அவர் சொன்னார், என்கிட்ட சொல்லாமல் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன எப்படி பேசுகிறாரு. இன்னொரு ரெண்டாவது கட்ட தலைவர் வந்து சொன்னார், அண்ணே நம்ம வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு காவலரை போட வேண்டும், அதை ஒரு கேலி பண்ணிட்டார், சொன்னவருடைய கருத்துக்கு தமாஸ் பண்ணி அவரை கேலி பண்ணி அவரை வாயை மூடிட்டார். எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ரெண்டாவது மட்ட தலைவர் ஒரு சீனியர், அவரை போய் இவர் கேலி பண்ணி வாயை மூடிட்டாரேன்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாமல் சொன்னார், பயத்தில் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம், ஒரு தைரியத்தை ஊட்டிடணும். அப்புறம் அதுக்குரிய காரியங்கள், அப்புறம் காவல்துறையை அணுகி அவனை பிடிச்சிட்டாங்க, அன்னைக்கே பிடிச்சிட்டாங்க,
பிடிச்சு அவன் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பையன்தான், அவனை பிடிச்சி பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு தைரியம் மூட்டுவதாக, நம்பிக்கை மூட்டுவதாக அவன் தலைமை அமைய வேண்டும். ரெண்டாவதாக அங்கே நாம் பார்க்குறோம், அதனுடைய ரெண்டாவது பகுதியில் பலி செலுத்தும் போது வெளிப்பாடுகளை கொடுக்குறார். ஆனால் அதுக்கு முன்னாலே விசுவாசம் வந்துடுது. வெளிப்பாடை கொடுக்குறாரு, நான் அந்த தேசத்தை தந்துட்டேன், 400 வருஷம் அவங்க இன்னொரு தேசத்தில் போய் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள திரும்ப நாலாவது தலைமுறையில் அவங்க திரும்ப வருவாங்க, அவங்க வந்து இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க, எல்லாம் வெளிப்பாடெல்லாம் அவங்க சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாலே விசுவாசம் வந்துச்சு. வெளிப்பாடு வந்த பிறகு விசுவாசம் வரல, முதல்ல விசுவாசம் வந்துச்சு. அடையாளம்லாம் காட்டினார், அங்கே ஆண்டவர் வந்து தரிசனமானார், அக்னி ஜுவாலை தோன்றியது, அக்னி ஜுவாலை வந்து அந்த பலியை அங்கீகரித்தது. இந்த மாதிரிலாம் அடையாளம்லாம் பின்னால் தான் வந்துச்சு. எப்படி அவனுக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு? வெளியே வந்தால் வானத்தை அண்ணாந்து பார்த்தான், நட்சத்திரத்தை எண்ணான், நட்சத்திரத்தையே எண்ண முடியல. அப்போனா என்னுடைய சன்னதியும் நிச்சயமாக இவ் பெருசாக தான் இருக்கும் என்று அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. இவ்வளோதான் விஷயம். ஆகவே சில நேரங்களில் ஆண்டவர் பாருங்கள், யோபு பற்றி, யோபுவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளை இறந்து போயிட்டாங்க ஒரே நாளில். யாராலையும் தாங்க முடியாது. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் இறந்து போனாங்க. சொத்து அதே நாளில் சொத்தும் போயிடுச்சு, சொத்தும் போயிடுச்சு, பிள்ளைகளும் போயிட்டாங்க ஒரே நாளில். இதை பாதி பிள்ளைகள் இறந்தால் பாதி பிள்ளைகள் இருக்காங்கன்னு தேற்றிக்கொள்ளலாம், இல்லை பிள்ளைகள் போயிட்டாங்க சொத்து இருக்குன்னு தேற்றிக்கொள்ளலாம், சொத்து போயிடுச்சு பிள்ளைகள் இருக்காங்க சம்பாதிச்சிக்கலாம் தேற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வியாதி வந்துச்சு யோபுக்கு, உள்ள எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. மனைவி கூட நம்பிக்கை இழந்துட்டா, இன்னுமையாக அந்த கடவுளை கும்பிடுறன்னு சொல்லிட்டா. எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க, மோஸ்ட் யோபு மட்டும் நம்பிக்கை இழக்கலை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இழக்கலை, ஆனால் தனக்கு சுகமாகணும்னு அவனுக்கு நம்பிக்கை வரலை. இழந்து போனதான திரும்ப கிடைக்குன்ற நம்பிக்கை கடுகளவும் எள்ளளவும் அவனுக்கு கிடையாது. சுகமாகும், நான் செத்துருவேன், பரலோகம் போயிடுவேன், இந்தா அவன் நம்பிக்கை. ஆண்டவர் வந்து அவங்க கூட பேசுகிறார். யோபு 38 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பேசுகிறார். அவனுக்கு கூட 42 அதிகாரம் வரையும் அவன் கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, தன்னுடைய வல்லமையை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். எனக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, என்னால் உன்னை சுகமாக்க முடியும், நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு தர முடியும். அதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய வெளிப்பாடு, பெரிய ஒரு வெளிச்சம் வந்துச்சு, ஒரு அக்கினி வந்துச்சு, பெரிய காற்று அடிச்சுது, அப்படியே ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்புகளை தான் சொன்னார். அவருடைய படைப்பு, மின்னல், மேகம், அவருடைய படைப்புகளெல்லாம் குறித்து அவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாவற்றையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதை பற்றியெல்லாம் சொல்கிறார். வரையாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள், தீக்குருவிகள். 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆடு, காட்டுக்கழுத, தீக்குருவி, குதிரை, ராஜாளி, கழுகு, இப்படியெல்லாம் இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பிகவமோத்து, இந்த பிகவமோத்துன்றது நீர் யானைன்னு சொல்கிறாங்க சில வல்லுநர்கள், சிலர் இல்லை அது டைனோசோர்னு சொல்கிறாங்க. லிவியாதான், 41வது அதிகாரத்தில் லிவியாதானை பற்றி சொல்கிறார், அதிகாரம் முழுசும் சொல்கிறார். அதை குறித்தும் பலவிதமான பல, அது வந்து ஒரு பெரிய அமேசான் நதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாம்பு என்று சொல்கிறாங்க. சிலர் வந்து இல்லை இது ஒரு டைனோசர், இது ஒரு வகையான டைனோசர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. தன்னுடைய படைப்புகளை பற்றி சொல்கிறார், படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மைகள். எப்படி நட்சத்திரங்களை எண்ணவே முடியலையோ, உண்மைதான், இன்றைக்கு வரைக்கும் அதை எண்ண முடியல விஞ்ஞானிகளால். அந்த மாதிரி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது, அதை அதுக்கே சிறப்புத்தன்மை இருக்கணும், அதை படைத்த நான் எவ்வளோ வல்லமை உள்ளவர். இதெல்லாம் சொன்னவுன்னா யோபு விசுவாசம் வந்துடுது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், 42:2 சொல்கிறான், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தலைமை பண்பில் நமக்கு சோர்வு வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிற படைப்புகளை பார்த்தாலே போதும், எறும்பை,
சுற்றி இருக்கக்கூடிய படைப்புகள் வானத்தை அண்ணாந்து பார்த்தாலே போதும், இயற்கையை பார்த்தாலே போதும், இதிலே இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா இதை படைத்தவர் இவ்வளவு வல்லமை உள்ளவர், எல்லா சந்தேகமும் பயமும் ஓடிரும், நம்பிக்கை வரும். ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு தருவாராக, மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர உதவி செய்வாராக. பிதாவே, எங்களுடைய பயங்களை மாற்றும், குறைகளெல்லாம் நிறைவாக்கும். உம்முடைய படைப்புகளில் எவ்வளவு சிறப்பு தன்மைகள் ஆண்டவரே! அப்படியென்றால் நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.